Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. In this video, we will see homemade amul butter recipe. Already, we have a channel how to make butter. Detailed video on the link in the description. I will check the button. வெளிய எடுத்து வச்சாதான் உங்களுக்கு அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடு நல்லா இருக்கும் சோ இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய மிக்ஸர்ல ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்துட்டு ப்ளெண்ட் பண்றதுக்கு நல்லா வந்து வசதியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு செக்ஷன் பை செக்ஷனா வந்து ஆட் பண்ணி பண்ணலாம் சோ ஒரு இது வந்து ஆட் பண்ணிருக்க ஒரு பேட்ச் இதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஐஸ் வாட்டரோ ஐஸ் கியூபோ எடுத்து வச்சிருக்கேன் So, ice cube, ice water, நம்ம எதுக்காக மெயினா ஆட் பண்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா நம்மளோட கை சூடு மிக்ஸி சூடு அப்படி எல்லாம் இருந்துச்சுனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டர் பண்ணும்போது அது மெல்ட் ஆயிடும் சோ அதுக்காக தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ் கியூப் எல்லாம் ஆட் பண்றோம் அப்படி பண்ணாம விட்டுட்டீங்க அப்படினா அது வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்ல வரும் நிறைய பேர் வந்து இந்த டவுட் வந்து கேக்குறீங்க சோ அதனால தான் வந்து சொன்னேன் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அரைக்கணும் அப்படினா விப்பர் மோட் இல்ல வந்து பல்ஸ் மோட்னு சொல்வாங்க அதுல வந்து நம்ம விப்பணி அடிக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு பட்டர் வந்து கிடைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஸ்பீட்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து விப்பர் மோட்ல வந்து மாத்திப்பேன் சோ அந்த மாதிரி அடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெண்ணை வந்து தரண்டு வரும் yellow கலர்ல வந்து வந்திருக்கு பாருங்க சோ இந்த ஸ்டேஜ் வந்தாதான் வந்து கரெகட்டான பக்குவம் Creamia வந்தது அப்படினா நீங்க தண்ணி வந்து அதிகமா ஆட் பண்ணல அப்படின அர்த்தம் சோ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணீங்க அப்படினாதான் இந்த மாதிரி ஃபார்மட்ல வந்து வரும் சோ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சா போட்டு நான் வந்து எடுத்தாச்சு சோ நமக்கு வந்து ஓவர்ஆலா வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் இந்த அளவுக்கு வந்து கிடைத்திருக்கு சோ வெண்ணெய் பண்றதுக்கு நமக்கு கரெகட்டான நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில நேரம் பண்ணீங்கனா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய வெண்ணெய் வந்து கிடைக்கும் இத நீங்க மதியான நேரல பண்ணும்போது தண்ணி எல்லாம் சூடா இருக்கும் சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மதியான வேணா காலையில பண்ணனும் அப்படினு சொன்னேன் சோ இது again வந்து ரெண்டு தடவை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போதும் நான் வந்து ஐஸ் வாட்டரும் அடுத்து ice cube வந்து வச்சிருக்கேன் நம்மளோட கை சூடு இருக்கும் சோ அந்த கை சூடுலயே வந்து வெண்ணெய் எல்லாம் உருகிரும் சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வாட்டர்ல போட்டு அந்த வெள்ள தண்ணி வர வரைக்கும் நம்ம வந்து clean பண்ணிரணும் ஏன்னா வந்துட்டு பால் எல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அதுக்காக சோ நம்ம அமுல் பட்டர் பண்றதுக்கு நான் ஒரு பேப்பர் வந்து வச்சிருக்கேன் பாஷ்மென் பேப்பர் சோ அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற பட்டர் வந்து போட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம் So, இந்த மாதிரி நீட்டா வந்து ஷேப் பண்ணியாச்சு இதல फ्रिजல ஒரு 1 hour வந்து செட் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம வந்து கட் பண்றதுக்கு கரெக்ட்டா வந்து வரும் சோ फ्रिजல வந்து 1 hour வச்சிரேன் சோ 1 hour நல்லா வந்து செட் ஆயிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோம் அப்படினா பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்துட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் இதே மாதிரி பாஷ்மென் பேப்பர் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே அமுல் பட்டர் ரெசிபி வந்து பண்ணலாம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல வந்து வரும் சோ இத अगेन வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் போட்டு ரோல் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரீஸ்ல வச்சிங்க அப்படினா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க thank you for watching bye bye friends